ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஒரு மிகப்பெரிய தேடல் வந்து ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் டாப் எம்என்சி கம்பெனிஸில் சீக்கிரமாக ஜாபுக்கு போகணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் சாஃப்ட்வேர் ஜாப் வந்து நிறையா இருக்குதுங்க. ரீசெண்டாக கூட யூனியன் மினிஸ்டர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. 2025-26 கிட்டத்தட்ட 1 கோடி சாஃப்ட்வேர் ஜாப் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. மோஸ்ட்டாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதுங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதும். ஜஸ்ட் நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக டாப் எம்என்சி கம்பெனி வரைக்கும் ரீச் ஆக முடியும். அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே செக் பண்ணுங்கள். ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் January 17, ஓகேங்களா. டேரெக்டாக இந்த ஜாப் பொறுத்தளவு வாக்கின் இன்டர்வியூ தான். February 1, 2, 3 இந்த 3 நாட்களில் உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேட்குறாங்க. 34 வேகன்சி இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி மும்பை ஏர்போர்ட்டில் வேகன்சி இருக்குது. ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட் வேகன்சி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் February 1, 3 காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இவங்க சொல்லியிருக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். எலிஜிபிலிட்டியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு ஆண்கள் பெண்கள் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் கார்கோ வேர் ஹவுஸில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி தான் கேட்குறாங்க. பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10+2+3 இந்த பேட்டர்னில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிள் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்சிசி சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தாலோ இல்லைனா நீங்கள் வந்து செக்யூரிட்டி கோர்ஸ் முடிச்சு அதில் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் 3 உரிமை கொடுக்குறாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, இந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கலனாலும் இந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருந்தாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்குது ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,450 ரூபா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டினா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 28லேருந்து ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டினா ஒரு 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் போட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 1 வீக்லி ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க, ரொட்டேஷன் பேஸில் தான் வரும். அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்சஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் பே ரிலேட்டடாக இருக்கட்டும், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லீவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் எண்டில், அதை நீங்கள் டவுன்லோட் போட்டு அது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு February 1 இல்லை 2 இல்லை 3 காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. இந்த டைமிங்குள்ளே நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். வாக்கின் இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, பிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு எதற்காக
வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்ல வருது. அதனால அப்ளை பண்ற கேண்டிடேட் வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்களா, இந்த ஜாபுக்கான உடல் தகுதி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதற்காக சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. லைக் என்ன வைப்பாங்க அப்படின்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வெயிட்டை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறது, லைக் இந்த மாதிரியான டெஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகிற அதே நாட்களில் இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தடுத்த நாட்களில் கூட உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ அப் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க. கம்பல்சரி இங்கிலீஷ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அதை முடிக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த சேம் டே இருக்கலாம், அப்படி இல்லைனா அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் தென் இன்டர்வியூ ஆல்சோ இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ட்ரெஸ் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஷூட்டு அண்ட் தென் ஷூஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போனாலே போதும். ஓகேங்களா, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து வாக்கின் இன்டர்வியூ தான், அதனால் நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம ஃபில் பண்ண வேணாம். இதிலேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வாக்கின் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 500 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து டிடி எடுக்கணும், டிடினா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிடி எடுக்கணும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபீஸ் நீங்கள் டிடி எடுத்துகிட்டு தான் போகணும். டிடி எடுக்கும்போது அந்த டிடியில் உங்களுடைய நேம் அண்ட் தென் மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் டிமாண்ட் ட்ராப் டிடி எடுங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல்ஸ் வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, ஜெராக்ஸ் வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஜெராக்ஸ் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அண்ட் தென் டிகிரி சர்டிஃபிகேட்டு 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி எல்லா ஜெராக்ஸையுமே உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லா ஜெராக்ஸையுமே நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் மற்றபடி இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி பாருங்கள். பேசிக்காக ஒரு டிகிரி மட்டும் படித்து முடிச்சுட்டு பை சைடில் உங்களுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி போங்க. இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது, 3 வருடம் உங்களுக்கு ஃபிக்ஸட் டேம் கான்ட்ராக்ட் பேஸிஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும், அலவன்சஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஆனால் 3 வருஷம் முடிவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதை வச்சு ஃபியூச்சரில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபர்தராக அந்த பாண்டு பற்றின டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாக்கின் இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ, பை.